தான் இருந்து ஊஞ்சல்லாம் ஆடிருப்போம். ஆனால் எபிசோடு பார்க்குறவங்க வந்து நொந்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பல எபிசோடுகளாக வரும் போடலாம். நிர்மல் விளாக்ஸ், நான் தான் உங்கள் நிர்மல். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூ தான். எத்தனாவது எபிசோட்னு கூட எனக்கு சரியாகவே தெரியல. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம மூமெண்ட்டு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் கீழே வந்துடும். கீழே வந்துட்டு டோட்டலாக வெளியே வந்துடும். அந்த சதாசிவ ஃபால்ஸ்லேருந்து வெளியே வந்துடும். அந்த ட்ரெக்கிங், கிக்கிங், ஆஃப்ரோடிங் எல்லாமே க்ராஸ் பண்ணி வந்துடும். அடுத்து என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் காய்ஸ். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா எப்படிலாம் நாங்கள் கீழே வரோம், என்னென்ன பேசிக்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான் காய்ஸ் இந்த எபிசோட எண்டிங். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க, அடுத்த ஒரு எபிசோடு இருக்குது, பயங்கரமான எபிசோடு அது. ஆனால் எபிசோடு பார்க்குறவங்க வந்து நொந்துருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு பல எபிசோடுகளாக வரும் போனாங்க எனக்கு தெரிஞ்சு. மணல் 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 பா, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. ஆனால் இந்த அந்த ரூட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அது டேப்பராக கூட இருக்காது. அது ஓவராக வந்து ரிஸ்க். ஓபி ஓபி காய்ஸ், டேமில் எனக்கு எந்த தாட்ஸுமே எதுவுமே வரல. எல்லோருக்கும் வீட்டை பற்றின கவலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு அந்த மாதிரிலாம் எந்த தாட்ஸுமே வரல. ஏன்னா இங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் அந்த மாதிரி ஒரு வந்து ஒரு ஒரு எப்படி தெரிஞ்சு சொல்கிறது தெரியல. ஒரு ட்ராவலை லவ் பண்ணுவோம் வந்து இதெல்லாம் இந்த ட்ராவல் என்ஜாய் பண்ண சொல்லிட்டு மைண்ட் செட் மாறிடும். அதனால தான் எந்த வித தாட்ஸுமே எதுவுமே வரல. சில பேர் நினைப்பாங்க அம்மா சாப்பிட்டாங்களா, அப்பா சாப்பிட்டாங்களா, அப்பொண்டாட்டி சாப்பிட்லாம் அப்படி பேர். பட் அந்த மாதிரிலாம் எந்த வித தாட்ஸுமே வரல. போயிட்டு ஒரு நைட்டு ஸ்டே பண்ணி அங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி வச்சுருக்கோம். டே டைம் ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு ஒரு தாட்ஸ் கூட வரல. ஸ்மூத்தாக போகுது இந்த நேரம். நாங்கள் வந்த தடையுமே இருக்குது இந்த மாதிரில. தெரில, முஞ்சித்தான் கூட தெரியலையா. இன்னும் இருக்கும்ண்ணா. ஆ ஆ, 2 கிலோமீட்டர் இல்லை 3 இருக்கும். ரூட் எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூடலும் வந்துட்டு சதா சிவா கோன் ஆஃப் ஃபால்ஸ் அப்படின்னு கேளுங்க. கோனுக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்கும். ஓ மை காட், அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் டக்குன்னு. அதை டயரில் பட்டு நம்ம ஸ்டாண்டில் பட்டுச்சு. அதை நம்ம காலில் பட்டுதுன்னா எப்படி அடிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா வலிச்சிருக்கோம். இந்தமாரி இடத்துலலாம் அடிபட்டால் ரொம்ப ரிஸ்க்கு, தொற்று நோயெலாம் வர சான்ஸ் இருக்குது. ஃபியூல் வர போடணும் போடணும். இப்போதைக்கு இருக்குது 2-3 பாயிண்ட் இருக்குது காட்டுது. இதில் ரீசெண்டாக வந்தது மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போங்க. எந்த வித குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை. வேறு எதுவுமே நீங்கள் நினைக்காமல் அப்படியே வர வேண்டியதான். அதுவும் வரைக்குமோ இது வரைக்குமோன்னு வரும்போது நான் அப்படி தான் பேசிகிட்டு வந்தேன். ரைட்டாக தப்பானு ரிட்டர்ன் போகும்போது தான் தெரியுது இதுதான் ரைட்டு அப்படின்னு சொல்லி. பயங்கரமான அட்வென்ச்சர். ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் எத்தனை வந்துடுறீங்க? சத்தியமாக வந்து ரிப்பு ஸ்போர்ட்ஸ் பைக் இங்கெல்லாம் மாட்டர் கிளாஸிங்கோட ஸ்போர்ட்ஸ் பைக் சமாளித்து வந்ததுன்னு வச்சுங்க. நான் இந்த மாதிரி வந்து மவுண்டன் ஆஃப்ரோடிங்லாம் சுத்தமாக வேலைக்கு வராது. க்ரௌண்ட் கிளியரன்ஸ் அது என்ன, 6 அடி கூட முழுசாக இருக்காது. நம்ம வண்டி ரெண்டுத்துலேயுமே கலந்த மாதிரி ஒரு வண்டி இது.
ஃபேமிலிக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 100% இல்லைனா வச்சு ஒரு 40% ஆச்சு மேட்ச் ஆகும் ட்ராக்கில். இப்போ இங்கே ஒரு வாட்டர் கிராஸிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரூட்டு போச்சு, அந்த மாதிரிலாம் திரும்பிடாதீங்க. எது வாட்டர் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த வே போயிருந்தாலும் இந்த ரூட்டில் தான் வந்திருக்கும் போல. ஆமாம், சோலோ ரைடராக வந்தீங்கன்னா கெத்து காட்டலாம். பில்லியான வருஷம் மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் ஆகுது. என்ன பண்ணுறது, மாட்டிக்கிச்சே தான் ஆட்ட பற்றி அவருக்கு மாட்டிக்கிச்சே மாட்டிக்கிச்சே தான். பயங்கரமா தான் இருக்கு இடம் பாரு. அப்படியே சுத்தி எப்போ ஹெல்ப் கூட அவனுக்கு இருக்க மாட்டானு போல. இங்க கொல்லியில்ஸ்லயாச்சு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற சான்ஸ் இருக்குது. இது எல்லாம் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. கேமரா லென்ஸ் ஏதாவது ஒட்டியிருக்கான் இல்லை? அல்டிமேட் கேஸ், அல்டிமேட். நான் உங்களுக்கு வந்து எதுவுமே கட் பண்ணாமல் தான் கேஸ் போடுவேன். விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லை என்றால் எதுக்காக பார்க்கவில்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்கள். அப்பாடி இடம் அப்படி இருக்குது இடம். அப்பா சமாளம் சரிங்களா சாமி? அதோ ஒரு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். இடம் கொஞ்சம் போகிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பீடாக போக வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஐசிசி பைக்கு 30 ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே வந்துடும். அட்வென்ச்சர் பைக்லாம் ஓகே. கார்னர் ஐயோ வந்துடுச்சு. கார்டை மட்டும் தான் கிடைக்கணும். இங்கேனா இப்படி இருக்குதுண்ணா தோட்டமாக இது. இந்த அளவுக்கு இடுக்கி இருக்கு இருக்கு உள்ள சன்லைட்டு போகுது காய்ஸ். அந்த மாதிரி இருக்குது இடம். உள்ள அந்த லைட்டு கூட ஒன்றுமே போகாது போலண்ணா. அந்த மாதிரி இது பார்த்தியா நைஸ். ஏதோ ஒரு ஸ்ப்ளெண்டர் இல்லைனா எக்ஸல் ஒன்று போயிருக்கு எங்களுக்கு முன்னாடி. அந்த வேவ் நடுவில் போகிற வேவையும் உங்களுக்கு தெரிஞ்சுட்ருக்கோம் வழியே. அப்பா எங்கே பார்த்தாலும் க்ரீனிஷ் எக்ஸல். எக்ஸல் அதெல்லாம் ஏறிடலாம். ஹண்ட்ரட் சிசி ஏறும் நைஸ். ஸ்கூட்டியே ஏறும்போது எக்ஸலுக்கு என்னங்க ஸ்டாண்டர்ட் சிசியில் இப்போ ஒரு புது மாடல் விட்டுருப்பாங்களே அந்த மாடல்லாம் அசால்ட்டாக ஏறிடும். ஓபி ஓபி எந்த பக்கம் ஓகே தெரியல. இந்த பக்கம் இது எங்கே தடை தோச்சி நாங்கள் கண்டுபிடிச்சி நாங்கள் போகிறதுன்னு தெரியல.
அண்ணா. ஆ சரி, கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். க்ளச்சு பிடிக்க முடியாது, கொஞ்சம் லைட்டாக அவசியம் இருக்கும். ஆமாம் ஆமாம், இறங்கிட்டு இருப்பாங்க. நீ வேற இல்லையா? நம்ம எங்க நம்ம வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு வரோம். அவனுக்கு தான் எடுக்க போகிறாங்க, அவனுக்கு பண்ணி இறங்க போகிறாங்க. அவனை தான் அனுப்பலாம். ஓ நோ, வேற மாதிரி நான் இடம் பா. இந்த மூங்கில் காடுகள்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் பார்த்தியா, அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டு வழியாக வந்தீங்கன்னா பெட்ரோல் காசு தான் அதிகமாக போகும். டவர் கிடைக்கும். எனக்கு எதாவது மெசேஜ் வந்திருக்கா? சரி, இன்னும் கொஞ்ச தூரம் போன மட்டும் அவ்வளோதான் விடு. அப்பாடியே ஆஃப் ரோடிங் சாமி. பத்திரம் மாஸ்டர் போனாடா.